ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிவி லெஸார்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஸ்வீட் கொலக்கட்டை எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இதெல்லாம் வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு பவுலில் ஒரு கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் சால்ட் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் நீங்கள் நல்லெண்ணெய் இல்லைன்னா ரிஃபைண்ட் ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுரலாம் நான் தண்ணி சூடு பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நல்லா கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி ஒரே டைம்ல சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரே டைம் சேர்த்துட்டா மாவு குழைய சான்ஸ் இருக்கு அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கலந்துருச்சு இதுக்கு மேலே நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை இது சூடு கொஞ்சம் குறைஞ்சினியும் நீங்கள் கை வச்சு நல்லா பிசைஞ்சு ஒரு டோ மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இப்போ ஒரு வெட் வெச்சு இதை கவர் பண்ணி அப்போ அப்பதான் மாவு காயாம இருக்கும் இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா கொதிச்சனையும் முக்கால் கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க வெள்ளம் இருந்தா வெல்லம் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் வெள்ளம் நல்லா கரையட்டும் வெள்ளம் கரைஞ்சனையும் நாலு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கோங்க நீங்கள் இன்னொரு மெத்தட்லேயும் பூரணம் செய்யலாம் அதுக்கு டைரக்டாக தேங்காய் வெள்ளம் எல்லாம் சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்க்க தேவையில்ல வெள்ளம் அப்புறம் தேங்காய் இந்த ரெண்டுலேருந்து வர தண்ணியிலேயே நீங்கள் இதை நல்லா குக் பண்ணிவிட்டு நீங்கள் ஏலக்காய் விட்டு இறக்கிடலாம் ஸோ இந்த ரெண்டு மெத்தடில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கம்பி பதம் வந்துருச்சு இந்த பதம் வந்தனையும் நம்ம தேங்காய் சேர்த்துடலாம் நான் ஒரு கப் தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு அதையும் நம்ம கிளறி விட்டுருலாம் இப்போ தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆரட்டும் இப்போ நம்ம மாவு எடுத்து ஒரு வாட்டி பிசைஞ்சிட்டு கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு பால் சைஸ் மாவு எடுத்துட்டு நல்லா தட்டிக்கோங்க நீங்கள் வாழையில் இருந்துச்சுன்னா அது மேலே வச்சு தட்டிக்கோங்க உங்களுக்கு ஒட்டாமல் வரும் என்கிட்ட வாழையலை இப்போ இல்லை அதனால் நான் துணி மேலே வச்சு தட்டிக்கிறேன் கையில் மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க கையில் இப்போ தட்டியாச்சு நம்ம ஸ்டஃபிங் பண்ணிடலாம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி இடையில ஸ்டஃப் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஸ்டஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி பூரணமில் இருக்க ஏலக்காய் தோலை வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்டஃப் பண்ணிக்கோங்க நல்லா சீல் பண்ணிடுங்க அந்த எஜ்ஜஸ்ஸை அப்போ தான் பூரணம் வெளியே வராமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க நான் அடுத்து வந்து கொழுக்கட்டை அச்சில் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் இந்த மாதிரி ரெடிமேட் அச்சு உங்களுக்கு கடையில் கிடைக்கும் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிவிட்டு அந்த அச்சில் மாவை போட்டுட்டு நல்லா ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அந்த ஷேப்லேயே கிடைக்கும் பாருங்கள் உங்களுக்கு எக்ஸாக்ட் அந்த அச்சோட ஷேப்லேயே கிடைச்சிருக்கு ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் ட்ரை பண்ணலாம் கொலக்கட்டை பண்ணதுக்கப்புறம் ஃபோர்க் வச்சு எட்ஜெஸ்ட்டாக லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் திங் தான் ஒரு லுக்குக்காக தான் நான் அப்படி பண்ணுறேன் இப்போ நம்ம கொலக்கட்டையை ஸ்டீம் பண்ணணும் அதுக்கு நீங்கள் இட்லி குக்கரில் வச்சுக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி பேனில் இட்லி தட்டு வச்சு மூடி வச்சிடலாம் நீங்கள் எப்படி வேணாலும் அதை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கொலக்கட்டையை எடுத்து இட்லி தட்டில் வச்சுட்டு ஸ்டீம் பண்ணிடலாம் ஒரு லிட் போட்டு கவர் பண்ணிக்கோங்க குக்கிங் டைம் பார்த்திங்கன்னா பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் நம்ம இட்லி செய்கிற அதே டைம் தான் இருக்கும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம எடுத்து பார்க்கலாம் நல்லா குக் ஆகிருக்கு அவ்வளோதாங்க நம்ம கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் விநாயக சதுர்த்திக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நியூவில் எஸ் ஆர்ட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய்